அடுத்தது போடுங்க, செப்பு மின்வாய்களை பயன்படுத்தி CuSO4 நீர் கரைசலை மின்பகுத்து. செப்பு மின்வாய்களை பயன்படுத்தி CuSO4 நீர் கரைசலை மின்பகுத்து. பாருங்க, செப்பு மின்வாயை பயன்படுத்தி CuSO4 நீர் கரைசலை மின்பகுக்க போறேன். அப்ப ரெண்டுமே இங்க என்னண்டா செப்பு தான் இருக்க போகுது. ரெண்டுமே இதுக்குள்ள செப்பு தான் இருக்க போகுது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒன்று மாசடைந்த செப்பு இருக்கும். மாசடைந்த செப்பு அதாவது தூய்மையற்ற செப்பு கோல் இருக்கும். தூய்மையற்ற செப்பு கோல் இருக்கும். இத பாத்தீங்கன்னா தூய செப்புக்கோள். ஒன்று தூய்மையற்ற செப்புக்கோள், தூய செப்புக்கோள். இந்த தூய்மையற்ற செப்புக்கோள்ல இருந்து தூய செப்பை நாங்க பிரித்தெடுக்க போறோம். தூய்மையற்ற செப்புல இருந்து தூய செப்பை பிரித்தெடுப்போம். அப்ப பாருங்க, அப்ப இங்க செப்பு தான் பிரிஞ்சு வரணும். Cu2+ பிரிஞ்சு செப்புவா வரணும். சோ நான் இதை என்ன செய்வேன்னா எதிர்மின்வாயோட தூய செப்புக்கோளையும் நேர்மின்வாயோட தூய்மையற்ற செப்புக்கோளையும் இணைப்பேன். எதிர்மின்வாயோட தூய செப்புக்கோளையும் நேர்மின்வாயோட தூய்மையற்ற செப்புக்கோளையும் இணைப்பேன். பாருங்க, இப்ப கரைசலுக்குள்ள யார் இருக்குதுன்றா Cu2+ இருக்குது, SO4 2- இருக்குது, தண்ணி இருக்குது. Cu2+ இருக்குது, SO4 2- இருக்குது, தண்ணி இருக்குது. அப்ப பாருங்க, இது எதிர்முடிவிடம், இது நேர்முடிவிடம். அப்ப நேர்முடிவிடத்தை நோக்கி யாரு போகும்? SO4 2- போகும். Cu2+ நோக்கி, சாரி, நேர்முடிவு மறைமுடிவிடத்தை நோக்கி Cu2+ போகும். Cu2+ போகும். அப்ப இதுக்குள்ள சொல்லுங்க, இதுக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்குது? செப்பு இருக்குது, செப்பு கோல் இருக்குது, Cu2+ இருக்குது, SO4 2- இருக்குது, தண்ணி இருக்குது. இது நாலுக்குள்ளேயும் தான் என்ன நடக்க போகுதுன்றா தாக்கம் நடக்க போகுது. நாலுல ரெண்டு பேர், ஒரு ஆள் அனோட்டா தொழிற்படுவாரு, இன்னொரு ஆள் கதோட்டா தொழிற்பட போகுது. அப்ப பாருங்க, இங்க யாரு அனோட்டா தொழிற்படலாம்டா, யாரு அனோட்டா தொழிற்படலாம்டா, இலத்திரனை யாருக்கு இலக்கு ஏழுமோ அவங்கதான் அனோட்டா தொழிற்படலாம். அப்ப எப்பயுமே அனோட்டன்னு போடுறேன், அனோட் ஒட்சியேற்றல் தாக்கம், ஒட்சியேற்றல் தாக்கம், அனோட்டண்டா ஒட்சியேற்றல் தாக்கம். இலத்திறனை யாருக்கு இலக்கு ஏழுமோ அவர் அனோட்டா தொழிற்படும். இதுக்குள்ள இந்த செப்பு சொலிட் என்ன செய்யலாம்டா, இலத்திறனை இழக்கும். இலத்திறனை இழந்து Cu2+ எக்வஸா மாறும். செப்பு சொலிட் இலத்திறனை இழந்து Cu2+ எக்வஸா மாறும். அப்ப பாருங்க, ரெண்டு இலத்திறன் இழக்கப்படும். கதோட் தாக்கத்தை பார்ப்போம். கதோட் தாக்கம், தாழ்த்தல் தாக்கம், தாழ்த்தல் தாக்கம். அப்ப அனோட்ல என்ன நடந்திருக்குது? அனோட்ல Cu2+ போயிருக்குது. இதான் அது நேர்முடிவிடத்துல தான் நடந்திருக்குது. கதோட் இங்க இருக்குது, அதாவது Cu2+ இலத்திறனை ஏற்கிறதுக்கு உள்ளுக்குள்ள யார் இருக்குதுன்னு பார்க்கணும். இலத்திறனை ஏற்கிறதுக்கு யார் இருப்பாங்களோ அவங்கதான் கதோட்டா தொழிற்படலாம். நான் இதுல அனோட்டை எழுதுறதுக்கு முதல் கதோட்டை எழுதியிருந்தேன்னா உங்களுக்கு லேசா விளங்கி இருக்கும். சோ நான் இதை அழிச்சிடுறேன், நான் இதை அழிச்சிடுறேன் உங்களுக்கு சிம்பிள் ஆகுறதுக்கு. நான் எழுதினதை அழிச்சிடுறேன். பாருங்க, மைனஸ்ல Cu2+ இருக்குது, பிளஸ்ல SO4 2- இருக்குது. அப்ப இதுல இவங்க ரெண்டு பேர்லயுமே ஈஸியா தாக்கத்துக்கு போவேயலுமானால், ஈஸியா தாக்கத்துக்கு போவேயலுமானால் செப்பு 2+, அதாவது செப்பு 2+ இலத்திரனை எடுத்து செப்புவா படியும். Cu2+ எக்குவஸ் இலத்திரனை ஏற்று லேசா செப்புவா படியும். செப்பு சொல்லிட்டா, அப்ப இத பாத்தீங்கன்னா தாழ்த்தல் அடையுது, தாழ்த்தல் அடையுது. அப்ப தாழ்த்தல் அடைஞ்சா இது கதோட் தாக்கம், கதோட் தாக்கம்.
தாழ்த்தல் தாக்கம். யாரு தாழ்த்தல் அடைவாங்களோ அவரு கதோ. என்ன இதுக்குள்ள ஈஸியா தாழ்த்தல் அடைகிறதுக்கு இருக்கிறது செப்பு. அடுத்தது இது கதோட்டன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அனோட் கண்டுபிடிக்கணும். அனோட் தாக்கம் யாருல நடக்க போகுதுண்டு? அப்ப இவர்ல செப்பு படியுதுண்டு, இப்ப கண்டும் இவரு தான் அனோட்டா இருக்கணும். இதான் அனோட்டா இருக்கணும். அனோட்ல பாருங்க, இலத்திரனை விளக்குறதுக்கு சான்ஸ் SO4 2- இருக்குது, தண்ணிக்கு இருக்குது, செப்பு கோளுக்கு இருக்குது. SO4 2- இருக்குது, தண்ணிக்கு இருக்குது, செப்பு கோளுக்கு இருக்குது. நாங்க பார்த்தோம்டா எங்களோட என்டையர் முழு பாடத்திலையுமே இந்த SO4 2- தாக்கம் அடைகிற மாதிரி பார்க்க மாட்டோம். SO4 2- தாக்கம் அடையாது. அப்ப அதை நீங்க இப்ப இருந்தே விட்டுருங்க. SO4 2- தாக்கம் அடையாதுண்டு. மைனஸ்ல பெருசா அறிகிற சாரி மைனஸ்ல பெருசா அறிகிறவர் தான் என்ன செய்யலாம், ஒட்சியேற்றம் அடையலாம். அப்ப இதுல ஒட்சியேற்றம் அடைகிறதுக்கு சான்ஸ் யாருக்கு கூட இருக்குதுண்டா, செப்புக்கு தான் இருக்குது. செப்பு கோல் கரைசலுக்குள்ள வச்சா அது கரைஞ்சு என்னவா போகும், Cu2+ ஆ போகும். அப்ப இந்த செப்பு சொல்லி இதுல இருக்கிற செப்பு சொல்லி என்னவா மாறுமண்டா, Cu2+ எக்குவஸ் ஆ போகும். ரெண்டு இலத்திரனை இழந்து Cu2+ எக்குவஸ் ஆ போகும், ரெண்டு இலத்திரனை இழந்து. போட்டுக்கொள்ளுங்க இது ஒட்சியேற்றல் தாக்கம். அப்ப இதுல என்ன அவதானத்தை நீங்க உணர்வீங்க ஏண்டா, இல்லாடி அவதானிப்பீங்க ஏண்டா, மைனஸ்ல அதாவது தூய செப்புக்கோள்ல செப்பு படிஞ்சிட்டே இருக்கும், தூய்மையற்ற செப்புக்கோள்ல செப்பு அகற்றப்பட்டு கொண்டிருக்கும். தூய செப்புக்கோள்ல செப்பு படியும், தூய்மையற்ற செப்புக்கோள்ல செப்பு அகற்றப்படும். போட்டுருங்க, குயிக்கா போட்டு சொல்லுங்க. எழுதுனா ஓகேன்னு போடுங்க. உங்களோட எக்ஸாம்ல டைமை மிச்சப்படுத்துறது அதே மாதிரி உங்களோட மார்க்ஸை தீர்மானிக்கிற பாடம். இன்னோகானிக்கோட வரும் இணைகளோட, இணைகள் நான் விளங்கப்படுத்திருக்கிறேன் எவ்வளவு ஈஸி என்று, எவ்வளவு டைமுக்குள்ள அதை செய்ய இடமனு. ஜஸ்ட் 5-7 நிமிஷம் போதும் இணையை செய்யறது. இதுவும் தெளிவா விளங்கிருமெண்டா ஒரு 7-8 நிமிஷத்துல முடிஞ்சு. நானோட் கதோ யாரண்டு எழுத போறீங்க, ஒத்த கலத்தாக்கம் சின்னொரு கணக்கு மின்னியக்க விசையை கணிக்கிறது. 15 நிமிஷத்துல முடிஞ்சிடும் கேள்வி, ஒரு முழு கேள்வி. ஓகானிக்கையும் செஞ்சிட்டீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துல 1.5 மணித்தியாலும் பேலன்ஸ். அங்கால 2 கேள்விதான் இருக்குது 2 ஹவர்ஸுக்கு. ஸ்ட்ரக்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த டைம்ஸ். என்னன்னா நோர்மலா எஸ்ஏக்கு டைம் எடுக்காது, எஸ்ஏக்கு எப்படியுமே டைம் எடுக்காது, பாடம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மாட்டா. ஸ்ட்ரக்சருக்கு டைம் எடுக்கும், ஏன் எடுக்குமாட்டா, அங்கே கேள்வி கூட நிறைய எழுத வேண்டியிருக்கும். அது ஒன்று மட்டும்தான் டிஃபரன்ஸ். ரைட், அழிக்கிறேன். அடுத்த ஹெடிங் போடுங்க, சடத்துவ மின்வாய்களை கொண்டு CuSO4 கரைசலை மின்பகுத்து. சடத்துவ மின்வாய்களை கொண்டு CuSO4 நீர்க்கரைசலை மின்பகுத்தல். சடத்துவ மின்வாய்களை கொண்டு CuSO4. சடத்துவ மின்வாய்னா பிளாட்டினம் சொலிட், இதுவும் பிளாட்டினம் சொலிட் என்று வைங்க. பிளாட்டினம் சொலிட், பிளாட்டினம் சொலிட். ஓகேயா? அப்போதான் செப்புக்கோளை இணைச்சிருந்தோம். செப்புக்கோளை இணைச்சா எப்படி தாக்கம் நடக்கும்னு பார்த்தோம். இப்ப சடத்துவ மின்வாயை இணைச்சி எப்படி தாக்கம் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, செப்புகோள் பிளாட்டினம் கோளை இணைச்சிட்டேன். இணைச்சதுக்கு பிறகு அதே மாதிரி தான் CuSO4 நீர்க்கரைசல். Cu2+- போகும், SO4 2- +க்கு ஓடி வரும், தண்ணி முழுசா இருக்கும்.
எங்க தேவையோ அங்க தண்ணி தாக்கம் அடையும். இதுல தேவையா இங்க தாக்கம் அடையும், இங்க தேவையா இங்க தாக்கம் அடையும். நான் முதலாவது Cu2+ தானே இருக்குது, அவர் இலகுவா செப்புவை இலத்திரனை ஏற்று செப்புவா படிவாரு. சோ முதலாவது கத்தோட் தாக்கத்தை எழுதுறேன். முதலாவது கத்தோட் தாக்கம். கத்தோட் தாக்கம் என்றா என்னது? தாழ்த்தல் தாக்கம். தாழ்த்தல் தாக்கம். அப்ப பாருங்க என்ன நடக்கும்டா, தாழ்த்தல் தாக்கம்டா Cu2+ அக்வஸ் ரெண்டு இலத்திரனை ஏற்று என்னவா மாறும்? செப்பு சொல்லிட்டா இங்க படியும். கத்தோட் தாக்கம் எங்க நடக்குது? மைனஸ்ல, ஏ மைனஸ்ல நடக்குது. அதுலதான் Cu2+ இருக்குது, இலத்திரனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆள் இருக்கிறாரு. அப்ப அது இங்க செப்பு சொல்லிட்டா படிய அனோட் தாக்கத்தை பாருங்க. அனோட், அனோட் தாக்கம். அப்ப இங்க அனோட் தாக்கத்துக்கு போறதுக்கு ஒன்று SO4-2- இருக்குது, அடுத்தது தண்ணி இருக்குது. நான் சொல்லியிருக்கிறேன் உங்களோட மின் ரசாயன தாக்கத்துல SO4-2- தாக்கம் அடைய போற இல்லை, எந்த இடத்துலயுமே வரப்போற இல்லை. அப்ப அந்த SO4-2- விட்டுருங்க, மறந்துடுங்க, அவரு தாக்கம் அடையாதுங்க. அப்ப அடுத்தது யாருக்கு ஆப்ஷன் இருக்குது தாக்கம் அடையிறதுக்கு? SO4-2- இல்லாட்டி அடுத்த ஆப்ஷன் இங்க தாக்கம் நடக்கிறதுக்கு யாருக்கு இருக்குது? டைப் பண்ணுங்க பாப்போம், யாரு அடுத்ததா தாக்கம் அடைய ஏழு மண்டி? தண்ணி தான் தாக்கம் அடைய இயலும். என்னடா SO4-2- தாக்கம் அடையாட்டி தண்ணி தாக்கம் அடையும். தெளிவா கவனிக்கணும், அனோட் தாக்கம் என்றா என்ன தாக்கம்? ஒட்சியேற்றல் தாக்கம். ஒட்சியேற்றல் தாக்கம். அப்ப தண்ணி எப்படி தாக்கம் அடைய போகுதுன்னு பார்ப்போம். பாடமாகற இல்ல தண்ணி H2O. அப்ப தண்ணில யார் இருக்கும்? H+ இருக்கும், O2- இருக்கும். H+ இருக்கும், O2- இருக்கும். அப்ப இது ரெண்டுலயுமே ஒன்று ஹைட்ரஜன், அடுத்தது O2-. ரெண்டுலயுமே யாருக்கு ஒட்சியேற்றம் அடைய சான்ஸ் இருக்குது? ஒட்சியேற்றம் அடையணும்னா தண்ணில இலத்திரனை வச்சிருக்கணும். இலத்திரன் இருக்கிறவர் மட்டும்தான் ஒட்சியேற்றம் அடையலாம். அப்ப H+ ஒட்சியேற்றம் அடையலாமா, O2- ஒட்சியேற்றம் அடையலாமா? யாராவது ஆக்சிஜனா ஹைட்ரஜனா? விளங்கிடுமெண்டா? சரி, அங்கால அப்படியே போயிடலாம், எதுவுமே பாடமாகறதுக்கு இல்ல. நீங்க என்ன தந்தாலும் செஞ்சிருவீங்க யார உள்ள வச்சாலும். ஒட்சியேற்றம் அடையணும்னா இலத்திரன் இருக்கணும். அருள்மொழி, இலத்திரனை வச்சிருக்கணும். ஓகே யமுனா, யார் ஈசான்? ஓகே முஸ்லிம், ரைட். அப்ப பாருங்க ஒட்சியேற்றம் அடையணும்னா இலத்திரன் இருக்கணும். அப்ப இதுல இலத்திரன் இருக்கிறது ஆக்சிஜனுக்கு. அப்ப ஆக்சிஜன் இலத்திரனை வச்சிருக்கிறவரு தான் இலத்திரனை விழுந்து ஒட்சியேற்றம் அடையலாம். அப்ப பாருங்க H2O ஒட்சியேற்றம் அடைகிற சான்ஸ் ஆக்சிஜனுக்கு தான் இருக்குது. ஸோ அது இலத்திரனை இழந்து O2-ஆ போகும். இலத்திரனை இழந்து O2-ஆ போகும். ஒரு ஆக்சிஜன் எத்தனை இலத்திரனை இழந்திருக்கும்? ரெண்டு இலத்திரனை இழந்திருக்கும். ஏன்? ஒரு ஆக்சிஜன்ல ரெண்டு இலத்திரன் இருக்குது. ஸோ எத்தனை ஆக்சிஜன் இங்க வந்திருக்குது? O2-ஆ, ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்து வந்திருக்குது. ஸோ டோட்டலா நாலு இலத்திரன் இழக்கப்பட்டிருக்கும். அதை தெளிவாரிக்கணும், ஏன்னா பிறகு பாடமாக்கியெல்லாம் சமப்படுத்த இயலாது. ஒரு ஆக்சிஜனுக்கு ரெண்டு இலத்திரனை இழக்கலாம். ஸோ நாலு இலத்திரனை இந்த ஆக்சிஜன் இழக்கலாம், ஏனென்றா அதுல ஒரு ஆக்சிஜன்ல ரெண்டு இலத்திரன் இருக்குது. இப்ப பாருங்க பேலன்ஸா யார் இருக்குது? H+ இருக்குது. அப்ப நான் இதுல H+ போட்டுடுறேன். H+ எக்வஸ் சமப்படுத்த போறேன். ஆக்சிஜன் ரெண்டு, இங்க ரெண்டு H2O. ஐதரசனை பாருங்க, நாலு நாலு ஐதரசன், நாலு இலத்திரன் சமப்படுத்திட்டேன். இப்ப நான் கலத்தாக்கம் எழுத போறேன். கலத்தாக்கம், ஒட்டுமொத்த தாக்கம் இல்லாட்டி கலத்தாக்கம். கலத்தாக்கம் இங்க ரெண்டு இலத்திரன், இதுல நாலு இலத்திரன். அப்ப இலத்திரன் வெட்டுப்பட்டு போகணுமெண்டா இதை நான் ரெண்டால பெருக்குவேன். இலத்திரன் வெட்டுப்பட்டு போகணுமெண்டா இதை நான் ரெண்டால பெருக்குவேன். ஸோ கலத்தாக்கத்தை பாருங்க, ரெண்டு Cu2+
எக்குவஸ் நாலு இலத்திரன் நாலு இலத்திரன் கேன்சல் ஆயிரும். ரெண்டு H2O லிக்விட் பாரது செப்பு சொலிட் சக O2 கேஸ் சக நாலு H பிளஸ் எக்குவஸ் நாலு H பிளஸ் எக்குவஸ். அவங்க இங்க கேட்பாங்க என்ன அவதானத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க, அனோட்ல நடக்கிற அவதானம் என்ன, என்னதை அவதானிக்கலாம்? வாயு குமிழிகள் வெளியே வரும், ஆக்சிஜன் கேஸ் என்ன செய்யும் அங்க மெதுமெதுவா வரும். சரி, இங்க மேலும் தாக்கம் இது நடக்க மேலும் இல்லை இல்லை, நீங்க ஒருக்கா வீடியோவை செக் பண்ணுங்க சரியா. சமநிலை தாக்கம் மட்டும்தான், அதாவது மின்வாய் தாக்கத்துல மட்டும்தான் சமநிலை தாக்கம், மின்கல தாக்கம் எல்லாமே முற்றான தாக்கம். நான் நோட்டுன்னு எல்லாம் போட்டு தந்திருப்பேன், அது நீங்க ஒருக்கா செக் பண்ணுங்க பழைய வீடியோவை போட்டுக்கொள்ளுங்க.